இடையே நேரலையில் இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அமைச்சர் பொன்முடிக்கான அந்த தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, இருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம், 1 மாத காலம் தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஏற்கனவே அவர் மீது நடந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் அவரை குற்றவாளி இல்லை என்று விடுதலை செய்திருக்கிறது, அவரையும் அவருடைய மனைவியும். அதன் மீது மேல்முறையீட்டு மனுவில் இப்போ உயர்நீதிமன்றம் அவருக்கு தண்டனையும் அபராதத்தையும் வழங்கியிருக்காங்க. நீதிபதியே இது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பளிக்கக்கூடிய முறையில் அந்த தண்டனையை 1 மாத காலம் நிறுத்தி வைத்து நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறதுக்கான அவகாசத்தையும் கொடுத்துருக்காரு. ஆகவே அவர் மேல்முறையீடு போவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. எப்போதுமே ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம இறுதியான முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா ஒரு கோர்ட்டு தள்ளி முடிவு பண்ணுது, ஒரு கோர்ட்டு தண்டனையை உறுதிப்படுத்துது, இன்னொரு கோர்ட்டு என்ன சொல்லுது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையும் அவசியம்தான் இருக்குது. ஆகவே இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வருதுங்கிறது பொறுத்து தான் இறுதியான முடிவுக்கு வர முடியுங்கிறது தான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் என் தண்டனை கொடுத்துருக்கிற நீதிபதியை கூட அந்த தீர்ப்பு இறுதியானது என்று அவரே முடிவுக்கு வராமல் மேல்முறையீட்டுக்கு நீங்கள் போங்க, உங்களுக்கு 1 மாத காலம் தண்டனை நான் நிறுத்தி வைக்கிறேன்னு வாய்ப்பு கொடுத்துருப்பது, அந்த அதுக்கான 100 ஆப்ஷனையும் அவங்க வந்து ட்ரை பண்ணட்டும், அந்த அங்கேயும் உரிய பரிசீலனை நடக்கட்டுங்கிறதுனால தான் நீதிபதி அந்த அவகாசத்தை கொடுத்துருக்கிறாரு. எனவே இறுதி தீர்ப்பு வருகிற வரை அந்த வழக்கு சம்பந்தமாக நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாதுங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது பாஜக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டு புரிந்தவர்களுக்கான சரியான தண்டனை கிடைத்திருக்கிறது, மக்கள் இதற்கான உரிய தீர்ப்பை தேர்தல் களத்தில் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, பாஜகவுக்கு வந்து ஒரு பகல் கனவில் இருக்கிறாங்க, அவங்க வந்து எப்படியாவது இதை பயன்படுத்தி, சரி நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அமைச்சர் மேலே ஒரு தண்டனை வந்துட்டதுனாலேயே அது வந்து என்ன பெரிய மக்கள் வந்து அதுக்கு தண்டனை கொடுத்துட போகிறாங்களா? எத்தனையோ வழக்கில் வந்து நீதிமன்றம் தண்டிக்குது, மக்கள் வந்து மீண்டும் ஏற்கனவே ஜெயலலிதா பேரில் குன்ஹா வந்து தீர்ப்பு வழங்கினார். ஆனால் 2016 தேர்தலில் அதே ஜெயலலிதாவுக்கு வந்து மக்கள் வந்து வாய்ப்பு தான் அளித்தாங்க. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்பது வேறு, மக்கள் மன்றத்தில் வழங்குகிற தீர்ப்பு என்பது வேறு. நீதிமன்றம்ங்கிறது குற்றத்தை மட்டும் பார்க்கிற ஒரு முகாந்திரம் இருப்பது, மக்கள் மன்றத்தில் வந்து அந்த ஆட்சியினுடைய செயல்பாடு, மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற உறவு எல்லாத்தையும் சேர்த்து தீர்மானிப்பது மக்கள் மன்றம். எனவே ஒரு குற்ற உணர்வு, குற்ற அடிப்படையில் மட்டுமே மக்கள் வந்து தீர்ப்பளிக்கிறது இல்லை, மற்ற எல்லா அம்சங்களையும் சேர்த்துதான் தீர்ப்பளிப்பாங்க. ஆகவே பாஜக வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சிடலாம், அவங்களுடைய ஆட்சிக்கு வந்துடலாங்கிறதெல்லாம், அதனால பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும், ஆட்சிக்கு வந்துட முடியுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பகல் கனவு என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மிக்க நன்றி திரு கே பாலகிருஷ்ணன், இணைப்பில் வந்து எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி.